வெல்கம் டு ஷைகேனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி கம்பு வச்சு லட்டு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஒரு கப்பு கம்பு எடுத்துக்கோங்க, ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ராகியும் எடுத்துக்கோங்க, அது நல்லா தூசி நீக்கிக்கிட்டு நான் ரெண்டு நிமிஷம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ராகிலையும் கம்பிலையும் நார்ச்சத்து, கால்சியம், உடல் எடையை குறைக்க, உடலின் வெப்பத்தை வந்து குறைக்க ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரெண்டையுமே நம்ம ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா மன வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நல்லாவே ஒரு பிளேட்டில் விரித்து வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இரத்த அணுக்கள் வந்து அதிகரிக்கவும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி ஏலக்காவை ஆட் பண்ணி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம், கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மனச்சிக்கல் ப்ராப்ளத்தை கூட இது வந்து கிளியர் பண்ணுங்க. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வராமல் நம்மளை பாதுகாக்கும். இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டுக்கடலை அதுவும் ஒரு கைப்பிடி போல் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம், அந்த மாதிரி நட்ஸில் எது வேணாலும் நீங்கள் போட்டு இந்த உருண்டை பிடிச்சி நீங்கள் கொடுக்கலாம் பசங்களுக்கு. நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை போட்டு செஞ்சு காணிக்கிறேன். பொட்டுக்கடலையும் நம்மளுக்கு வந்து எலும்புக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதுங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த ராகி கம்பு பொடியை இது கூட இப்போ நல்லா நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. கொலஸ்ட்ரால் அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நான் மொத்தம் ரெண்டு கப்பு கம்பும் ராகியும் சேர்த்து மொத்தம் டோட்டலாக ரெண்டு கப்புக்கு ஒன்றரை கப்பு போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேஸ் வந்து சிம்லே வச்சு பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய்யிலேயே அந்த மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் போல் ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறவு எக்ஸ்ட்ராவாக திருப்பியும் ஒரு கால் கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்ல மாவை வந்து சூடு ஏறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மொத்தம் டோட்டலாக அரை கப்பு தண்ணிங்க. முதல்ல கால் கப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டு பண்ணதுனால நம்ம பாகம் எடுத்து பண்ணலை, அதனால தான் இந்த மாதிரி சூடு பண்ணும்போது நான் வந்து கால் கப் கால் கப்பாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சூடு ஏறினதும் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. மாவு சூடாக இருக்கும்போதே கையில் வந்து நெய் ஆட் பண்ண நெய்யை தடவிக்கிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ராகி கம்பு லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம வந்து தினமும் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. இரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறதுங்க. இரத்த அணுக்கள் வந்து அதிகரிக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் லட்டு எப்படி பண்ணலாம் பார்த்தோம். பாய், சி யூ, டேக் கேர்.